வணக்கம் காலையிலேயே தலைமைச் செயலகம் சென்று சாட்டையை சுழற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பரபரக்கும் சென்னை தலைமைச் செயலகம் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலி வர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூர் பகுதியில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்திய அளவில் பெரும் அதிர்வுலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தை மையப்படுத்தி தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசை தேசிய அளவில் பல்வேறு கட்சிகளும் விமர்சனம் செய்து வருகின்றன இதனால் கடும் அப்செட்டில் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி இன்று காலை சென்னை தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார் அதாவது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி யாக இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் அதாவது தமிழக டிஜிபி இருந்த சைலேந்திர பாபு அவர்கள் ஓய்வு பெற்றதை அடுத்து சென்னை கமிஷனராக இருந்த சங்கர் ஜிவால் அவர்கள் டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரை தொடர்ந்து சென்னை மாநகர கமிஷனராக சந்தீப் ராய்ரத் அவர்கள் கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார் சென்னை காவல்துறை பயிற்சி கல்லூரியில் டிஜிபியாக பதவி வகித்த சந்தீப் ராய்ரத் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது உத்தரவின் பேரில் சென்னை கமிஷனராக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் தற்போது ஆம்ஸ்டாம் கொலை வழக்கு எதிரொலியாக மீண்டும் அவர் பயிற்சி கல்லூரிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு பதிலாக தற்போது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆம்ஸ்டாங் விவகாரத்தில் தமிழகத்தை தாண்டி தேசிய அளவிலும் திமுகவிற்கு எதிரான விமர்சனங்கள் அதிகரித்து வருகின்றன இதனால் ஆம்ஸ்டாங் கொலை சம்பவம் நடைபெற்ற அன்றே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போலீஸ் உயரதிகளை தொடர்பு கொண்டு கடுமையாக கணிந்து கொண்டதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய தினம் தலைமைச் செயலகம் வந்த கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மேலும் சென்னை மாநகர காவல் ஆணையராக புதிதாக பொறுப்பேற்க உள்ள அருண் அவர்களையும் அழைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதிலியான பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக சட்டம் ஒழுங்கில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லாமல் அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ரிக்டான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் தலைநகர் சென்னையில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ரத்தோர் அவர்களை அதுலியாக பணியிட மாற்றம் செய்து சென்னை மாநகரின் புதிய காவல் அருண் ஐபேஸ் அவர்களை நியமித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கம் குறிப்பிடுங்க